டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையில் இன்று தண்ணீர் திறப்பு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். சென்னையில் போலீசார் அதிரடி வாகன சோதனை. ஹெல்மெட் அணியாத 3,926 பேர் மீது வழக்கு. ராணிப்பேட்டையில் மாத்திரைகளை அதிக அளவில் உட்கொண்டு தற்கொலைக்கு முயன்ற ஊராட்சி மன்ற தலைவர். சாதியை சுட்டிக்காட்டி பணி செய்ய விடாமல் தடுத்ததால் விபரீத முடிவு. சியுஇடி தேர்வுக்கு மொத்தம் 1,51,000 பேர் விண்ணப்பம். தேசிய தேர்வு முகமை தகவல். 15 மாநிலங்களில் நடைபெறும் மாநிலங்களவை தேர்தல் இன்று தொடங்குகிறது. வேட்புமனு தாக்கல். வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் அருகே சன்பார்மா நிறுவனத்தின் விரிவாக்க பணிக்கு இடைக்கால தடை. தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. திருச்சி அருகே ஈப்டீசிங் கொடுமையால் மாணவி மரணம். நீதி கேட்டு கிராம மக்கள் போராட்டம். கேரளாவை உலுக்கிய விஸ்மயா மரண வழக்கில் நீதிமன்றம் அதிரடி. கணவர் கிரண்குமார் குற்றவாளி என தீர்ப்பு. நீதிபதிகள் மீது குற்றச்சாட்டை முன்வைப்பது தற்போது புதிய ஃபேஷனாக மாறிவிட்டது. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வேதனை. சிலிண்டர் மானியம் யார் யாருக்கு கிடைக்கும்? News7 தமிழின் சிறப்பு செய்தி தொகுப்பு. இந்தியாவும் ஜப்பானும் இயற்கையிலேயே நட்பு நாடுகள். ஜப்பானில் இந்திய வம்சாவளியினரை சந்தித்த பிரதமர் மோடி பெருமிதம். ஐபிஎல் பிளே ஆஃப் சுற்று இன்று தொடக்கம். முதல் ஆட்டத்தில் குஜராத் ராஜஸ்தான் அணிகள் மோதல். கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் கோவில் மங்களம் யானையிடம் ஆசி பெற்றார் நயன்தாரா. காமாட்சியம்மன் கோவிலில் பொங்கல் வைத்து வழிபாடு. இதய பிரச்சினை காரணமாக இயக்குநர் டி ராஜேந்தர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதி. சிங்கப்பூர் அழைத்து செல்ல சிம்பு திட்டமிட்டுள்ளதாக தகவல்.